கரூர் மாவட்டம் கடவூர் அருகே தீண்டாமை வேலி அமைக்கப்பட்டதாக மனுதாரர் உண்மைக்கு மாறாக வழக்கு தொடர்ந்துள்ளதாக கடவூர் வட்டாட்சியர் கள ஆய்வு செய்து விளக்கம் அளித்துள்ளார். கடவூர் வட்டம் சித்திரசீல நாயக்கனூரைச் சேர்ந்த சின்னமுத்து என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார். அதில் தான் கலப்பு திருமணம் செய்து கொண்டதால் ஊருக்குள் வரக்கூடாது என தடுத்ததாகவும் வீட்டை சுற்றி நான்கு புறமும் தீண்டாமை வேலி அமைத்துள்ளதாகவும் மனுவில் குற்றம் சாட்டியிருந்தார். இதை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி இளங்கோவன் தீண்டாமை வேலி போன்ற குற்றச்சம்பவங்களை சமூகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்தார். மேலும் தீண்டாமை வேலி அமைக்கப்பட்டிருக்கிறதா என ஆய்வு செய்து பதிலளிக்க கரூர் ஆட்சியர் பாலவிடுதி காவல் ஆய்வாளருக்கு உத்தரவிட்டார். இது தொடர்பான செய்தி வெளியானதன் அடிப்படையில் பாலவிடுதி காவல் ஆய்வாளர், கடவூர் வட்டசார் ஆய்வாளர், வருவாய் ஆய்வாளர் ஆகியோர் கள ஆய்வு செய்தனர். அதில் திருமணம் தொடர்பான விவகாரத்தில் இருதரப்பினரிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு இருந்து வந்தது தெரியவந்தது. இதன் காரணமாக மனுதாரர் சின்னமுத்து உண்மைக்கு மாறாக நீதிமன்றத்தில் தகவல் தெரிவித்துள்ளதாகவும் சித்திரசீல நாயக்கனூரில் தீண்டாமை வேலி எதுவும் அமைக்கப்படவில்லை என்பது உறுதியாகியுள்ளதாகவும் கடவூர் வட்டாட்சியர் அறிக்கை தாக்கல் செய்துள்ளார்.